May 28th, ஒவ்வொரு ஆண்டுமே பாகிஸ்தான் அவங்களோட நியூக்ளியர் டெஸ்ட் ஃபர்ஸ்ட் டைமா சக்சஸ்ஃபுல்லா டெஸ்ட் பண்ணதுக்காக கொண்டாடுறாங்க. இருந்தாலும் இந்தியா போக்ரான் டெஸ்ட்டுக்கு பிறகு கரெக்டா ஒரு சில வாரங்கள்ல எப்படி அவங்களால டெஸ்ட் பண்ண முடிஞ்சது அப்படின்ற ஒரு கேள்விகள் இருந்தது. ஆனாலும் பல ஆண்டுகளாவே இதுக்கான திட்டங்கள் பாகிஸ்தான் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த ஆண்டுகள்ல பாகிஸ்தான் எந்த அளவுக்கு அச்சத்துல இருந்தாங்க, இந்தியாவும் இஸ்ரேலும் சேர்ந்து அவங்களோட திட்டத்தை முறியடிக்கிற மாதிரி என்னென்ன மாதிரியான திட்டங்கள் போட்டாங்க அப்படின்ற ஒரு வரலாறு சம்பந்தப்பட்ட பதிவுகளை தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி இந்தியாவோட நிலப்பரப்பை இந்தோனேஷியா அபகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தது அப்படின்ற ஒரு பதிவை பார்த்தோம். அதே மாதிரிதான் இதுவும் ஒரு வரலாறு சம்பந்தப்பட்ட பதிவா இருக்க போகுது. சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இஸ்ரேலுக்கும் பாகிஸ்தானுக்கும் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த பிரச்சனையை பார்க்கறதுக்கு முன்னாடி இப்ப பாகிஸ்தானுக்கும் இஸ்ரேலுக்கும் என்ன மாதிரியான பிரச்சனைகள் நிலவிட்டு இருக்கு அப்படின்றது பார்த்துருவோம். இந்த பாலஸ்தீனத்துக்கும் இஸ்ரேலுக்கும் நடந்த மோதல்ல மிக கடுமையா இஸ்ரேலுக்கு எதிராக குரல் கொடுத்தாங்க பாகிஸ்தான். இப்போ இந்த பிரச்சனைகள் ஒரு வழியா முடிவுக்கு வந்தாலும் பாகிஸ்தான் வந்து இந்த யுஎன்ல இஸ்ரேலுக்கு எதிராக இந்த மனித உரிமை மீறல்கள் கொண்டு வந்த ரெசல்யூஷனுக்கு பெரிய லெவல்ல ஆதரவுகள் தெரிவிச்சாங்க. அது மட்டும் இல்லாம கடுமையான ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து இஸ்ரேலுக்கு எதிராக வச்சாங்க. பாகிஸ்தானோட ஃபாரின் மினிஸ்டர் இப்ப கூட இஸ்ரேலுக்கு எதிரான ட்விட்டை தொடர்ச்சியா போட்டுட்டு இருக்காரு. இந்த நேரத்துல ஃபாரின் மினிஸ்டர், அதாவது இஸ்ரேலோட ஃபாரின் மினிஸ்டர் என்ன பாகிஸ்தானை கிண்டல் பண்ணி சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது இந்த மிடில் ஈஸ்ட்லயே இருக்கிற ஒரே டெமோக்ராட்டிக் கண்ட்ரி இஸ்ரேல் தான், ஆனா நீங்க மனித உரிமை மீறல்கள் பாடங்கள் எங்களுக்கு கத்து தரீங்களா அப்படின்ற ஒரு பதிலடியை அவர் கொடுத்திருக்காரு. பாகிஸ்தான் இஸ்ரேலை எதிர்க்கிறது ஒன்றும் புதுசு இல்லை. பல ஆண்டுகளாவே இதே மாதிரியான விஷயங்களை தான் தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. 1998 இவங்க நியூக்ளியர் டெஸ்ட் சக்சஸ்ஃபுல்லா நடத்தி முடிச்ச ஆண்டான இஸ்ரேலோட ரெண்டு தூதர்கள், அதாவது அமெரிக்காக்கான தூதரும் யுவனுக்கான தூதரும் ரெண்டு பேருமே பாகிஸ்தான் அதிகாரிகளோட ஒரு கடுமையான ஒரு ஆர்கியூமெண்ட் நடந்து முடிஞ்சது அப்படின்னு ஐரிஷ் டைம்ஸ்ல 1998 மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதாவது அவங்க இஸ்ரேல் தரப்புல முன் வச்ச விஷயமே அணு ஆயுத சோதனைகள் பாகிஸ்தான் சக்சஸ்ஃபுல்லா நடத்தி முடிச்சது அவங்களுக்கு துளி கூட விருப்பம் இல்லை. அதே சமயத்தில் பாகிஸ்தானும் நம்ம மேல இந்த இஸ்ரேல் தாக்குதல் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கற ஒரு அச்சத்திலும் ஆர்கியுமென்ட் பண்ணாங்க அப்படினு சொல்லப்படுது. சோ இஸ்ரேலுக்கு இந்த வருத்தமும் கோபமும் இந்த பாகிஸ்தான் மேல இப்ப இந்த அணு ஆயுத சோதனைகள் நடத்தி முடிச்ச பிறகு தான் இருந்ததா அப்படின்னு கேட்டா இல்ல. 1979 இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டர் வந்து பிரிட்டனோட பிரைம் மினிஸ்டருக்கு ஒரு கடிதம் எழுதி இருக்காரு. அந்த கடிதத்துல இந்த ஆராய்ச்சிகள் பாகிஸ்தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இந்த பண்ணா கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல்களா முடியும் அப்படிங்கற ஒரு லெட்டர்ல மென்ஷன் பண்ணியிருந்தார் சொல்லப்படுது. ஆனா பிரிட்டன் பிரைம் மினிஸ்டர் எதுவுமே இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டருக்கு பெரிய லெவல்ல ரெஸ்பாண்ட் பண்ணல அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கான காரணமே மிடில் ஈஸ்ட்ல நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. இந்த நேரத்துல நம்ம இஸ்ரேலுக்கு ஆதரவா நின்னா நமக்கும் வேற ஏதாவது பிரச்சனைகள் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற காரணத்தினாலதான் இஸ்ரேலுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணல. இந்த நிகழ்வுகளை பத்தி பாகிஸ்தானோட ராணுவத்துல அப்போ பிரிகேடியரா இருந்த ஃபெரோஸ் கான்ன்றவர் வந்து 2012 ஒரு புக் எழுதியிருந்தாரு. அந்த புக்கோட பேரு ஈட்டிங் கிராஸ், த மேக்கிங் ஆஃப் பாகிஸ்தான். ஸோ இந்த புக்கில் நிறைய விஷயங்கள் இந்த நிகழ்வுகளை பற்றி சொல்லியிருக்காரு. அதுவும் குறிப்பாக இந்த டாபிக் ஆரம்பிக்கும் போதே இந்தியா பாம்பு தயாரிச்சுட்டு இருக்கும் போது பாகிஸ்தான் என்ன புல்லா தின்னுட்டு இருப்பாங்க அப்படின்றது தான் ஆரம்பிக்கிறாரு. அதுவும் 1979 ராஜஸ்தானில் இந்தியா முதல் தடவையாக நியூக்ளியர் டெஸ்ட் பண்ணும்போதே பாகிஸ்தான் முடிவு பண்ணிட்டாங்க இதுக்கான ஆராய்ச்சிகளை தொடங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இஸ்ரேல் பாகிஸ்தானை தாக்குறதுக்கான ஒரு அச்சங்கள் பாகிஸ்தானுக்கு எப்பத்துலேருந்து வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயன்படுத்தும் அப்படின்ற ஒரு திட்டங்களை வரைஞ்சாங்க. இதுக்கு அப்போ நம்ம பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தியும்
உடனடி ஒப்புதல் கொடுத்துட்டாங்க இந்த ஆபரேஷனுக்குன்னு சொல்லப்படுது. இந்த சம்பவத்துக்கு இஸ்ரேல் பயன்படுத்தணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த ஒரு போர் விமானம் பாத்தீங்கன்னா F-16. இந்த ஏர்கிராப்ட் வந்து இந்தியாவோட ஏர்பேஸ்ல இருந்தது அப்படின்னு பாகிஸ்தான் உணர்றாங்க. உடனடியா அவங்க அமெரிக்கா கிட்ட போய் இதை போய் தெரிவிக்கிறாங்க. இதை தெரிவிச்ச உடனே பாகிஸ்தானுக்கும் அமெரிக்காக்கும் ஒரு நல்ல உறவுகள் அந்த காலகட்டத்தில் இருந்தது. அது மட்டும் இல்லாம இஸ்ரேலோடையும் அமெரிக்கா நல்ல உறவுகளை தான் இருந்தாங்க. இருந்தாலும் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஒரு எச்சரிக்கை விடுறாங்க, தயவு செய்து இந்த திட்டங்களை உடனடியாக நிறுத்திட்டு நீங்க பின்வாங்க அப்படின்ற ஒரு விஷயங்களை சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே நடந்து முடிஞ்ச காலகட்டம் பாத்தீங்கன்னா 1982-84. சோ அமெரிக்கா வந்து இந்தியாவும் எச்சரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற காரணத்தினால நம்மளோட பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி வந்து இந்த திட்டத்துல இருந்து கைவிட்டுட்டாங்கன்னு சொல்லப்படுது. பட் இருந்தாலும் பாகிஸ்தானோட அச்சம் வந்து துளி கூட குறையல. இந்த தகவல்கள் எல்லாமே அவரோட புக்ல வந்து தெரிவிச்சிருந்தாலும் இது உண்மைத்தன்மை எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு இந்தியாவை சேர்ந்த இந்த செக்யூரிட்டி ரிசர்ச் சென்டரோட ப்ரொஃபசர் வந்து அவரோட வெப்சைட்ல தெரிவிச்சிருந்தாரு சொல்லப்படுது. இது உண்மைதான். 1982-84 காலகட்டத்தில் வந்து இந்திரா காந்தி வந்து பாகிஸ்தானோட யுரேனியம் பிளான்ட்டை வந்து தாக்கணும் அப்படின்ற திட்டங்களை தான் இருந்தாங்கன்னு சொல்லப்படுது. ஸோ இந்த திட்டங்கள் அமெரிக்காவோட எச்சரிக்கைகளுக்கு பிறகு கைவிட்டுட்டாங்க அப்படின்ற விஷயங்களும் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம பாகிஸ்தான் இதுக்கு பிறகே பெரிய ஒரு அச்சத்துல தான் இருந்தாங்க. ஸோ அவங்களோட செக்யூரிட்டி சிஸ்டம் வந்து அடுத்த கட்டத்துக்கு அப்கிரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம எப்பொழுதுமே பாகிஸ்தானோட ஏர்ஃபோர்ஸ் வந்து ஒரு பேட்ரோலிங்ல தான் இருக்கணும் அப்படின்ற விஷயங்களுக்காக ஒரு சில முயற்சிகள் பாகிஸ்தான் மேற்கொண்டாங்க அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்காரு. ஸோ எப்படி பார்த்தாலுமே இந்த அச்சங்கள் பாகிஸ்தானோட அச்சங்கள் தொடர்ந்து நீடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற ஒரு காரணத்தினால 1988 அப்ப பிரைம் மினிஸ்டரா இருந்த ராஜீவ் காந்தியும் பாகிஸ்தானோட பிரைம் மினிஸ்டரா இருந்த பெனசீர் பூட்டோவும் ரெண்டு பேருமே மியூச்சுவலா ஒரு அக்ரிமெண்ட் கையெழுத்திட்டாங்கன்னு சொல்லப்படுது. அந்த அக்ரிமெண்ட் படி உங்களோட நியூக்ளியர் ஆராய்ச்சி பிளான்ட் எங்கெங்க இருக்கு அப்படின்னு ஜனவரி மாசம் ஒவ்வொரு வருஷமே வந்து தெரிவிக்கணும், ரெண்டு பேருமே தெரிவிக்கணும், ஸோ டிரான்ஸ்பரண்டா இருக்கணும், எந்த ஒரு தாக்குதலும் இதுக்கு பிறகு ரெண்டு நாடுகளுமே மேற்கொள்ளக்கூடாது அப்படின்ற விஷயங்களுக்காக இந்த அக்ரிமெண்ட் சைன் ஆச்சு சொல்லப்படுது. ஸோ அதுக்கு பிறகுதான் எந்த ஒரு தாக்குதலுமே இந்த நியூக்ளியர் பிளான்ட்டை வச்சு இந்தியா மேற்கொள்ளல அப்படின்ற விஷயங்கள் சொல்லப்படுது. ஸோ அந்த காலகட்டத்தில் நிறைய நாடுகள் இந்த நியூக்ளியர் வெப்பன் டெஸ்ட்டுக்காக நிறைய விஷயங்கள் ஆராய்ச்சிகளில் ஈடுபட்டிருந்தாங்க. இதுக்கு வித்திட்டதே அமெரிக்கா 2nd World War ஜப்பான் மேலே போட்ட அந்த குண்டு தான். இதுக்கு பிறகு இந்த சம்பவத்துக்கு பிறகு சீனா மேலேயும் அமெரிக்கா இந்த நியூக்ளியர் வெப்பனை யூஸ் பண்ணணும் அப்படின்ற திட்டங்களை இருந்தாங்கன்னு சொல்லப்படுது. ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால அமெரிக்கா அந்த திட்டத்தை கைவிட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் 50 ஆச்சு, இன்னமுமே இந்த தாய்வான் விஷயத்தில் அமெரிக்காவால் ஒரு தீர்வு கொண்டு வர முடியல அப்படின்னு தான் பார்க்கணும். ஸோ இதான் நான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு சொல்லணும்னு நினச்ச ஒரு விஷயம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கணும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தனா நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு கேள்விகள் இருந்தாலோ இல்லை நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்பட்டாலோ எந்த ஒரு தயக்கம் இல்லாமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், இல்லை நீ டைரெக்டாக என்னை மெசேஜ் பண்ணி சொல்லுங்கள். ஸோ கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.